ஸோ அந்த டிராஃபிக்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் பைக் ஓட்டி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார் ஒரு 160. அதுக்கப்புறம் நானும் அவர் கூட ரவுண்ட் போகலாம், எனக்கு நடுங்குது கையெல்லாம். கரெக்டாக 160-180 இருக்கும். அவன் ஃபோன் எடுத்து அப்படியே எடுக்கிறியாத எங்கே கையை விட்டதான் அவுந்துருவேன் நான். என்னை வச்சுட்டு வீலி பண்ணார், இவ்வளோதான் தப்பு வந்துச்சு, ஒன்றும் இல்லைடா அப்படி இறங்கி போனார். பிஜிஎம் வந்து எங்களுக்கு அப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து நம்ம யுவனோட பர்த்டே, பர்த்டே அன்றைக்கி கரெக்டாக ரெண்டுமே அமைஞ்சுது. இது வந்து ஒரு மங்காத்தா டே அண்ட் யுவன் பர்த்டே வந்து பிகேம் ஒன். இது வந்து எங்களுடைய நாள் மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலி I wanted him to be in his boxer shorts. Casual-ஆ வீட்டில் ஒரு கன்னு நோண்டினு பாக்ஸர் ஷார்ட்ஸில் இருக்கணும்னு சொல்லும்போது வந்து ஜஸ்ட் கேஷுவலாக எல்லாருமே ஷாக்கு. அப்படி வந்தார், வந்து அப்படி சப்போஸ் சட்டை கட்டினார், சட்டை கட்டு அப்படி உட்காந்து நான் அப்படின்னு சொல்லுன்னா கேமரா கரெக்டாக போவோம், அப்போ கரெக்டாக ஆக்ஷனில் அப்படி அப்படி பார்ப்பார். அப்போ சொல்லிட்டு போனார், உனக்காக தான்டா அது அப்படி சொல்லிட்டு போனார். அவருடைய 50th படம் இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, அது வந்து மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பயமுடுத்தி என்னை வந்து ஐ ஒர்க் இட் ஆன் அனதர் ஸ்கிரிப்ட். நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணோம், இதுக்கு வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு பண்ண இன்னொரு மங்காத்தா கதை என்கிட்ட இருக்குது. பைக்கு சீக்வன்ஸ் வந்து ஹைதராபாத்தில் எடுத்தோம். அஜித் சார் வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்லை நான் ஒரு ஓட்டி பார்க்குறேன், அவர் பைக் பார்த்தானே அவ்வளோதான், அவர் பயங்கரம், ஹி ஜஸ்ட் லவ்ஸ் பைக், வி ஆல் நோ தட். எடுத்துட்டு ரவுண்டு முதல்ல, ஏன்னா அது ஃபுல் ஹைவே நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம், ஒரு ஃபுல் ஹைவே பிளாக் பண்ணி அந்த ஃபுல் டிராஃபிக் வாஸ் கிரியேட்டட் பை அஸ், அதில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டிராஃபிக்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் பைக் ஓட்டி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனார் ஒரு 160. அதுக்கப்புறம் நானும் அவர் கூட ரவுண்ட் போகலாம் எனக்கு நடுங்குது கையெல்லாம். ஒரு ஜஸ்ட் ஒரு போனோம், ஒரு ரவுண்டு போனோம், அது கரெக்டாக 160-180 இருக்கும். அவன் ஃபோன் எடுத்து அப்படியே எடுக்கிறியாத எங்கே கையை விட்டதான் அவுந்துருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ரவுண்ட் போனார். பிரேம்ஜி கடைசி வரைக்கும் ஏறலன்னு நினைக்கிறேன், பிரேம்ஜி பயங்கர அல்லு, வைபோ ஏறி தான் ஆகணும், ஏன்னா கதைப்படியே அவன் தான் ஏறணும். அவருக்கும் வைபோவில் நிறைய கீறிட்டான் அவர், நான் வேணாம் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் நான் எதுக்கு நான் கீறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கீறியிருப்பான் வைபோ. அது சொல்லுவார், நீங்கள் பாரு சில சட்டையில் தூக்கிலாம் காட்டினார், பார் இங்கே இப்படி பண்ணி வச்சுருக்கான் பாரு, என்னடா இல்லை பயத்தில் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் லைக் அன்இமேஜினபிள். எல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸுமே அப்படி தான் இருக்கும். ஒன்று நம்ப மாட்டேங்கிறேன், ஜி ஷூட்டிங்கில் RX 100 என்னை பேக்கில் வச்சுட்டு வீலி பண்ணவர் அவர் சும்மா. எங்கன்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரோட்டில், எனக்கு இன்னும் கிரீம்ஸ் ரோடு, ஜி படம் ஷூட்டிங் உள்ளே போயிட்டுருக்கு, ஜி படத்தில் ஏதோ நடிச்சிட்டு இருக்கோம், பைக்கில் உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ஷாட்டு, அப்படியே பைக் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ரவுண்ட் போகலாம் சார், ரவுண்ட் எடுத்துகிட்டு என்னை வச்சுட்டு வீலி பண்ணார். அண்ணா இவ்வளோதான் சத்தம் வந்துச்சு, ஒன்றும் இல்லைடா அப்படி இறங்கி போனார். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அவர். கடைசி கிளைமேக்ஸில் வந்து இந்த அரவிந்த் ஆகாஷ் இந்த பக்கம் வந்து டமால் 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 சுற்றிட்டு இருப்பான், இவர் வந்து ரிவர்ஸ்லேயே ஸ்விஃப்டில் போயிட்டுருப்பார், ஸ்விஃப்டில் போயிட்டு அங்கே போயிட்டு சுற்றிட்டு அவர் டேர்ன் அடித்து அப்படி போகணும் வண்டி, அதெல்லாம் அவரே தான் பண்ணார். பிரபு வா பிரபு பிரபு கூப்பிடணும்னு அஸ்வின் இருக்கான் பின்னாடி, அஸ்வின் வந்து சார் அஸ்வின் பின்னாடி போடின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சிட்டார். சீட் பெல்ட்லாம் போடக்கூடாதுண்ணா, நான் சும்மா இது பண்ணக்கூடாதுண்ணா, என்ன என்னென்ன பண்ண போகிறீங்க, சும்மா மாட்டேன் சூப்பராக இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் அடி வந்தார். வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு ரிவர்ஸ்லேயே 360 degrees சுற்றியே இருக்க வண்டி ஒன்றாரு கழிச்சு இறக்கிட்டு இறக்கிவிட்டு போ சாட் எடுப்போம், எங்கே எடுக்கிறது சாட்டு ஒரு மாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் எடுங்க மாஸ்டர், ஒன்றும் புரியல சுற்றுது கே அப்படியே வண்டியில் வச்சு அவரே பண்ணுவார் அந்த கார் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி அவரே தான் பண்ணார். ஸோ இட் இஸ் ஸோ மச் ஃபன், இட் இஸ் ஸோ நாஸ்டாலஜிக், இப்போ சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு, எனக்கே கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. தலை 50 பண்ணுறோம் நம்ம அப்படின்ற போதே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக பயங்கர ஜாஸ்தி. ஆல்ரெடி வந்து அதை அனௌன்ஸ் வெங்கட் பிரபு பண்ணுறான் அப்படின்னோடனே வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து பயங்கர நெகட்டிவாக ஆகிடுச்சு. அதாவது வந்து இதுக்கு அவர் பேசாமல் ரேஸ்கே போயிடலாம் திரும்ப, எதுக்கு இவன் கூடலாம் போய் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பயங்கர நெகட்டிவாக இருந்துச்சு அவங்க. நோபடி வாண்டட் மீ டு டூ த ஃபிலிம் வித் அஜித் சார். அது ஆனால் ரொம்ப அவர் வந்து ஈஸி ஆக்கிட்டார். சில சமயம்லாம் வந்து டைலாக் ஃபுல்லாக பார்த்துட்டு நீ சொல்கிற நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ப்ராம்ப்ட் பண்ணால் அப்படியே அதை அதை டைம் எடுத்து அது பண்ணுவார். இப்போ யோசனை கூட நல்லாயிருக்கு, தேங்க்ஸ் ஃபார் த நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் நான் சொன்னதுனால தான் ஞாபகம் வந்தது, அந்த இன்டர் பிளாக் சீனாக இருக்கட்டும், அது வந்து விஜஸ் சிங்கிள் ஷார்ட் சீனு, சுற்றி ஒரு 100-150 பேர் இருக்கும் அந்த செட்டுக்குள்ளே, அதை எல்லாருமே ஒரு இடத்துல ஒழிஞ்சு அந்த டேபிள் கீழே ஒழிஞ்சு இந்த பக்கம் அந்த பெட்டுக்கு பின்னாடி படுத்துட்டு பால்கனியில் ஒழிஞ்சு. பிஜிஎம் வந்து எங்களுக்கு அப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது.
பிஜிஎம் வந்து அது ஃபைனலாக தான். இன்னைக்கு வந்து நம்ம யுவனோட பர்த்டே, பர்த்டே அன்னைக்கு கரெக்டாக ரெண்டுமே அமைஞ்சுது. இது வந்து ஒரு மங்காத்தா டே அண்ட் யுவன் பர்த்டே வந்து பிகேம் ஒன். ஸோ அது வந்து எங்களுடைய டீம்லேருந்தே வந்து இது வந்து எங்களுடைய நாள் மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலி ரீரிகார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சீக்வன்ஸ் ஃபுல்லாக பண்ணது கார்த்திக் ராஜா. அப்புறம் வந்து பிரேம்ஜி ஒர்க் பண்ணான், அவதாரணி ஒர்க் பண்ணான், யுவன், அதாவது நான் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நாலு பேரும் சேர்ந்து ரீரிகார்டிங் பண்ண ஒரே படம் மங்காத்தா தான். ஒரு ஒரு ஃபேனாக நம்ம வந்து பண்ணும்போது வந்து என்ன எப்படிலாம் நம்ம அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். நல்லா டான்ஸ் ஆடணும்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடலனோடனே அம்பானி பரம்பரை சாங், மச்சி ஓப்பன் த பாட்டில் சாங்காக இருக்கட்டும், லவ் பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கு வந்து அந்த த்ரிஷா அந்த அந்த சீக்வன்சஸ் ஃபுல்லாகவே வந்து அவரோட லவ் சீக்வன்ஸாக தான் இருக்கும். காமெடி பண்ணணும்னு பார்த்தோம், அவர் அவர்கிட்ட இருக்கிற ஹியூமர் சைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எந்த ஹீரோ அவரோட 50வது படத்தில் போய் டாஸ்மாக் கதவை தட்டுவாருங்க, நைட் கதவை மூடிருக்கிற டாஸ்மாக்கை தட்டுறது, அது என்ன சொன்னாலும் ஓகே பண்ணார். ஐ மீன் இட் வாஸ், சில பேர் வந்து அவங்களோட இமேஜ்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, பட் ஆனால் எதுவுமே பார்க்கல. நாங்கள் என்ன சொன்னாலும் இட் வாஸ் லைக் எஸ் லெட்ஸ் டூ இட், பண்ணிடலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், என்ன பண்ண கேட்டாலும் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி சண்டைலாம் வரும், சில சில ஆர்குமெண்ட்ஸ் வரும், சில சில விஷயங்கள் நான் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது, அவர் ஒரு விஷயம் சொல்கிறார் அது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சண்டைகள் எப்போவுமே நடக்கும். அது எப்போவுமே இருக்குது, அது எப்போவுமே வந்து எப்போவுமே ஒரு ஹீரோ அண்ட் டைரக்டருக்குள்ளே வந்து ஒரு 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 அந்த அது ரிலேஷன்ஷிப்பை வந்து யாராலையுமே வந்து அதை மாற்றவே முடியாது, எப்போவுமே இருக்கிறது தான். அது ரெண்டுமே வந்து ப்ராஜெக்டுக்காக பண்ணுறது. ஆனால் டைரக்டர் ஹோல் ப்ராஜெக்டுக்காக பார்ப்பார், ஹீரோ அவரோட கேரக்டருக்காக பார்ப்பாங்க, அதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து ஹீ அக்ரீட் டு எவ்ரி திங் ஐ செட். ஹீஸ் அ பர்சன் ஹூஸ் காட் ஸோ மச் ஆஃப் சர்ஜரிஸ், உடம்பு ஃபுல்லாக அவ்வளோ மார்க்ஸ் இருக்கும், அவ்வளோ சர்ஜரி மார்க்ஸ் இருக்கும். எனக்கு வந்து அந்த அந்த மல்டிபிள் அஜித் சார் ஷாட் ஒன்று வந்து வச்சுருப்போம், அது அதில் வந்து ஐ வாண்டட் ஹிம் டு பி இன் இஸ் பாக்ஸ் ஷாட்ஸ், கேஷுவலாக வீட்டில் ஒரு கன்னு நோண்டினு பாக்ஸ் ஷாட்ஸில் இருக்கணும்னு சொல்லும்போது அப்போ சொல்லிட்டு போனார், உனக்காக தான்டா அது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது எனக்கு மறக்கவே முடியாது, அது அவராலையும் மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். வந்து ஜஸ்ட் கேஷுவலாக எல்லாருமே ஷாக்கு, அப்படி வந்தார், வந்து அப்படி சப்போஸ் சட்டையை கட்டினாரு, சட்டையை கட்டு அப்படி உட்காந்து வருமா சொல்லு பிரபு அப்படின்னாரு, அவ்வளோதான். கேமரா அப்படி வரும்போது அவர் வேறு ஏதாவது நோண்டிருப்பார் அண்ணா அப்படின்னு சொல்லணும்னா கேமரா கரெக்டாக போகும், அப்போ கரெக்டாக ஆக்ஷனில் அப்படி அப்படி பார்ப்பார். த வே ஹி கேம் அண்ட் டிட் இட் ஃபார் மீ, ஐ வாஸ் அமேசிங். லவ், இட்ஸ் ஜஸ்ட் லவ், வேறு ஒன்றுமே கிடையாது, தேர் இஸ் நத்திங் எல்ஸ், வெறும் பியூர் லவ் தான். கெட் அவுட். ட்ரிங்கிங் டு மச், ஓ ஸ்மோக்கிங் டு மச் வீட். அன்றைக்கி தான் ஆக்சுவலி லாஸ்ட் டே ஷூட் நினைக்கிறேன், அது லாஸ்ட் டே ஷூட் ஃபார் அஜித் சார் அண்ட் அர்ஜுன் சார். அன்னையோட வந்து அவங்களோட போர்ஷன் முடியுது, அதுக்கப்புறம் நாங்கள் பேட்ச் ஒர்க்ஸ் எடுக்கிற நாள். ஸோ அன்றைக்கி வந்து த மூட் ஹி வாஸ் இன் வாஸ் லைக் அமேசிங். அன்றைக்கி வந்து வச்சு செஞ்சு என்ன எல்லாமே ரிவீல் பண்ணுற ஷார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அன்றைக்கி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற ரிவீலிங் ஷார்ட்ஸ் தான். ஸோ செம்ம கலாயாக செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு, சிரித்து சிரித்து. அவர் வந்து அப்போ வந்து ஸ்னூக்கரில் பால் அடிக்கணும், தப்பு தப்பாக அடித்தார், தப்பு டே இதை மட்டும் நீ ப்ளூப்பர்ஸில் போட்டேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் அவனை கொன்றான். இல்லை நான் போடல, நான் போடலாம், ஏ இப்படி சொல்லிட்டு போட்டுருடா நீ ராஸ்கல், நீ சொல்லிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு காட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ப்ளூப்பர்ஸ்க்காகவே செஞ்சார் ஃபுல்லாக, எல்லாம் செம்ம கலை. அர்ஜுன் சார் நடிக்கவே இல்லை, அர்ஜுன் சார் சஜஷன்லாம் இருக்கும்போது அர்ஜுன் சார் பார்த்து பயங்கரமான லுக்கெல்லாம் விட்டு, அர்ஜுன் சார் சார் சும்மா இருங்க சார் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நான் எப்படி சார் நடிக்கிறது எல்லாம் சொல்லுவார். பிரேம் டப்பா ஒரு இடத்துல டைலாக் சொல்கிறான், இவர் பயங்கர சீரியஸாக பேப்பர் பேசிட்டு இருப்பார். இத்தனைக்கும் வந்து கேமரா எங்கேயோ மேலே இருக்குது, யார் என்ன வேணால் பேசலாம், அது டப்பிங்கில் கூட பார்த்துக்கலாம், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட்டு தான், எல்லாரோட செஷனுக்கு டைட்டாக எடுத்து எடுத்து எடுத்தாச்சு, மேலே வந்து கேமரா வச்சு அங்கேருந்து எடுக்கணும். இப்போ டைலாக் வந்து இங்கே சொல்லி ஐயோ தப்பாக சட்டை ஒன் மோர் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஐயோ மேலே தானடா இருக்குது கேமரா, உனக்கு என்னடா திரும்ப போய் எதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருக்கிற பேப்பர் எடுத்து அச்சார். பிரேம் ஆச்சு, இல்லை நான் இல்லை நான் இல்லை இங்கே மேலே இருக்கலாம் கேமரா அறிவு விட்டுறேன் எது வேணா பேசலாம், உன் லிப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சி சொல்லிட்டு இருந்தார். சில சமயம் திட்டிடுவார், ஏய் இன்னும் எவ்வளோ நேரம்டா ஷார்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் பெண்ணாரா எடுக்கிறீங்க எடுக்கடா டக்குனு சொல்லி கலைப்பார். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபன், இட் இஸ் அமேசிங் ஃபன் ஃபிலிம் டு மேக். 1,000 crore உனக்கு இருந்துச்சுன்னா ஒரு பொண்டாட்டி இல்லை 100 பொண்டாட்டி கிடைப்பாடானே, அவன் பொண்டாட்டி போய் தப்பாசு பார்த்தோன்னே அவனுக்கு கோவம் வந்து அடிக்கிற மாதிரி வந்து பண்ணணும். அவன் வந்து சார் என்னோடய வாழ்க்கையே நீங்கள் கெடுத்துருவீங்க சார், நான் வெளிலே போக முடியாது சார், என்னை போட்டு நாசம் பண்ணுறான் சார், ஆச்சா பூச்சா சார் உடனே அஜித் சார் கூப்பிட்டு, இல்லை இந்த சீன் உன் சீன்ரா நீ அடிக்கணும் என்ன அது நீ அது பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அடி என்ன அடினு சொல்லிட்டு அவரு தான் ஃபோர்ஸ் பண்ணி 2 hours அடிக்க சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஒரு ஆள் அடிப்பார், திரும்ப அடிக்க மாட்டார், அடிக்கணும்னு திரும்ப வெயிட் பண்ணுவார் இன்னொரு அடி அடிக்கிறதுக்கு, இன்னொரு அடி திரும்ப அஸ்வின் வந்து பிடிப்பான், அஸ்வின் வந்து பிடிச்சி திரும்ப அஸ்வினை தள்ளி விட்டுட்டு திரும்ப வந்து ஒரு ஆள் அடித்தாருன்னா அவர் பிடிச்சி அரைஞ்சி
இது பண்ணார். அது ஷாட்டு முடிஞ்சு அவன் ஓடணும், எங்கடா போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி ஓடணும். திரும்ப உள்ள உள்ள ஓடிடுறான், நான் அடிக்கல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சிரிச்சிடறாரு. அந்த அளவு அல்லு எங்க அந்த சமயம் அவனுக்கு. அது இன்னும் கூட சொல்லுவாங்க, என்னதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அஜித் சார் மேலே கை வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி வைபவ் எங்கே போனாலும் சொல்லுவாங்க. அது சீனை தேட்டரில் பார்க்கும்போது வைபவெல்லாம் துண்டெல்லாம் போட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம், யாரோ திட்டுறாங்களான்னு சொல்லி. அத்தனை பேருமே திட்டினாங்க, இன்றைக்கி நான் எப்படி வெளியில் போவேன். அவ்வளோ அடிக்கு, ரெண்டு அடி அடிக்க சொன்னதே அஜித் சார் தான். மங்கதா கமிட் ஆனது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர் ஃபோன் கால் ஜஸ்ட் விஷ்ட் மீ அண்ட் ஜஸ்ட் பண்ணும்போது வந்து ஜென்ரலாக சொன்னார், ஒரு நெகட்டிவ் பண்ணலான்னு இருக்கேன் பிரபு, ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒன்று பிளான் பண்ணும் அப்படின்னு நான் வந்து அண்ணா அப்படின்னேன். உடனே அவர் என்ன அப்படின்னாரு, இல்லை இப்போ நான் பண்ணுற கதையிலேயே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, மெயினான கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். என்னது அப்படின்னாரு, சும்மா லைனாக சொல்லணும்னா என்னென்னா அஞ்சு பேர் எல்லாம் கெட்டவங்க, அதில் ஒருத்த மட்டும் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நான் பண்ணுறேனே அப்படின்னாரு. அப்புறம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க என்ன, நான் முதல்ல இந்த கதை தான் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்த மங்காத்தா தான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அவருடைய 50வது படம் இவ்வளோ நெகட்டிவிட்டி, இவ்வளோ நெகட்டிவாக இருக்குது, அது வந்து மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் பயமுடுத்தி என்னை வந்து ஐ ஒர்க் அவுட் ஆன் அனதர் ஸ்கிரிப்ட். நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணோம், இதுக்கு வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு தாராவி சைடில் வந்து இருக்கிற ஒரு பைக்கரை வச்சு பண்ண ஒரு வெர்ஷனும் இருக்குது. அப்புறம் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஆப்கானில் ஓப்பன் ஆகி ஒரு வேறு லெவலில் ஒரு பெரிய ஆக்ஷன் ஃபில்மாக வந்து ஒன்று பண்ண வெர்ஷனும் இருக்குது. ஸோ ஆனால் பட் ஆனால் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஆன வெர்ஷனில் தான் ஈ ஸ்டிக் டான் அண்ட் அவர்கிட்ட சொன்னேன், எதுக்குடா இது பண்ணுற, அதே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லைனா எல்லாருமே பயமுறுத்துறாங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லைடா நீ ஃபஸ்ட்டு சொன்னது தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு, அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதே பண்ணிட்டோம். ஸோ அவருக்கு பண்ண இன்னொரு மங்காத்தா கதையும் என்கிட்ட இருக்குது. சீக்குவல் வந்து ஒன்று ஒரு ஐடியா தான் இருக்குது, ஆனால் சீக்குவல் தான் கொஞ்சம் கரெக்டாக இப்போது அது அது அதோட கண்டினியூவேஷனாகவே ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஐடியா இருக்குது, திஸ் டைம் இட் வில் பி பிகர் அண்ட் பெட்டர் ஹைஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பசங்களாம் பயங்கரமாக வந்து வைபவ் பிரேம்ஜி நாங்களாம் செத்து போயிட்டோம், நாங்களாம் எப்படி வர்றது, அரவிந்த் ஆகாஜ் எல்லாருமே செத்துருவாங்க படத்தில். ஸோ எல்லா பசங்களுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, மங்கத்தா ப்ரீக்வரே பண்ணலாமே, நாங்கள்லாம் உயிரோடு இருப்போம், சீக்குவல் பண்ணால் நாங்கள் செத்து போயிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அந்த டைட்டில் வச்சு வேற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். பட் ஆனால் எனக்கு ப்ராப்பராக மங்கத்தா சீக்குவல் அப்படின்னு சொல்லி பண்ணால் ப்ராப்பராக பண்ணணுன்றது தான் ஆசை. அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தலைதான் சொல்லலாம். ஜஸ்ட் வெரி கேஷுவல் மீட் தான். உடனே வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க வியூகம் பயங்கரமாக போட்டாங்க, விஷ் ஆசைகள் சொல்லலாம், கரெக்டு தான். அவங்களுடைய ஆசைகளை வந்து அப்படி அது 9 டாட் இருக்குது, ஸோ அது மங்காத்தா 2 தான் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக போட்டாங்க. அண்ட் திஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் விச் தே ஹாவ் டுவர்ட்ஸ் திஸ் காம்பினேஷன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தோன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது வந்து ஆப்வியஸ்லி இந்த படத்தோட ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். சாரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கர ஆட்கோ ஃபேன்ஸு, எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் கேட்குற ஒரே கேள்வி எப்போ மங்காத்தா 2 தான் கேட்பாங்க. எப்போ போனாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கேள்வி சார் மங்காத்தா 2 எப்போ அப்படின்னு தான் கேட்பாங்க. மங்காத்தா 1 நடந்ததுக்கு காரணமும் அஜித் சார் தான், மங்காத்தா 2 நடக்கிறதுக்கு காரணமும் அஜித் சார் தான் இருக்கணும் இருப்பார்.